ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எப்படி நீராகாரம் தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு தேவையான பொருள் ஒன்றும் இல்லை. நம்ம நைட்டு சாப்பிட்டு மீதம் உள்ள சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அந்த சாதம் மூழ்கிற அளவுக்கு ஒரு தேவையான உப்பு, ஒரு டம்ளர் மோர் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் தேவை, ரொம்ப ஈஸியானது. மோர் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சாதத்தை, இந்த பழைய சாதத்தை ஒரு கட்டி எடுத்துக்குவோம். அதில் ஒரு கட்டி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுக்கிட்டு இதுலேருந்து கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி விட்டுக்கிட்டு இந்த நல்லா பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உப்பு போட்டுங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லித்தலை இருந்தால் போட்டுங்க. இதை நம்ம கையால் நல்லா பிடிச்சி பிசைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த சாதம் நம்ம கையில் நெய்யிற அளவுக்கு இதை நம்ம நீங்கள் கரைச்சிக்கணும். இந்த காலையில் டீ காஃபிக்கு பதில் இந்த நீராகாரத்தை எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம உள்ள இந்த இளைய தலைமுறை பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை பற்றி நீங்கள் சொல்லணும். ஒன்று, மீதி உள்ள சாதத்தில் தான் இது அவ்வளோ நமக்கு உயிர் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சத்து இருக்குது. இந்த வாதம், பித்தம், கபம் எல்லாத்தையும் இது போக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம டீ காஃபி செயற்கை திறமை மோர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மோர் சேர்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அந்த காலத்துலலாம் அந்த வயல்வெளிக்கு போகிறவங்க, காலையில் உள்ளவங்க, பெரியவங்க காலையில் நீச்சத்தண்ணி இருக்காமான்னு கேட்பாங்க. நீச்சத்தண்ணின்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் ஒரு சொம்பு குடிச்சிட்டோம்னா நம்ம உடல் களைப்பெல்லாம் நீக்கி நம்ம உடலில் உள்ள நீர் குறையாமல் அது பார்த்துக்கும். இதுக்காக தேவையான உள்ள தொட்டுக்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். மாங்காய் வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், வெங்காயம் இருக்குது, தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். அந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும். அது இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி குடிப்பாங்கன்னா ஒரு சொம்பு தான் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதான் கொஞ்சமாக சாதம் போட்டு கரைச்சிருக்கோம் பாருங்களேன். இந்த காலத்து குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு கிளாஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உயிர் சத்து உள்ளது, நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. இப்போ வரப்போகிற கொரோனாவுக்கெல்லாம் இது ரொம்ப உகந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது காலையில் டீ காஃபியை குறைச்சிக்கிட்டு இந்த நீராகாரத்தை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு சத்தான உணவு முதல்ல நீங்கள் கொடுங்க, அடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப எளிமையானது. இங்கே பாருங்கள், அந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் அழகாக குடிப்பாங்க. கடையிலெலாம் இதை வந்து சீனாக்கரா ஒரு சொம்பு போட்டுட்டு 1000 ரூபான்னு விற்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதம் தான் இதுக்கு வந்து, நம்ம ஒன்றும் இல்லை, பழைய சாதத்தில் தான் நம்ம செய்கிறோம். நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் கொடுங்க. இது வாதம், பித்தம், கபம் மூணையும் போக்கும். இதை பயப்படாமல் சாப்பிட்லாம். காலையில் வயிறு கபகபன்னு இருக்க பாருங்களேன். அப்போ அதில் ஒரு சொம்பு நீங்கள் குடிச்சிருங்க. வயிறு நீ வந்து அதோட 12 மணிக்கு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பசி நல்லா தாங்கும். இது உடம்பில் உள்ள நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கும், உடல் சூட்டை தணிக்கும். தாராளமாக நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு இதை கொடுங்க, ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.